வணக்கம் நண்பர்களே இன்னொரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு பொதுவாக இந்த மாற்று மருத்துவம் தொடர்பாக பரவலான ஒரு பேச்சுக்கள் இருக்கின்றன என்னன்னு சொல்லப்போனால் மாற்று மருத்துவத்தை தேடி செல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம் அலோபதி மருத்துவம் என்பது விளைவுந்ததாக இருக்கிறது என்றோ அல்லது அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக செய்யப்படுகிற பல்வேறு விதமான பிரச்சாரங்களின் காரணமாகவோ அல்லது சில பணம் பறிக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள் அல்லது சில மருத்துவர்களின் காரணமாகவோ சில சமயங்களில் மக்கள் நம்பிக்கை இழந்து மாற்று மருத்துவத்தை நோக்கி செல்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது மாற்று மருத்துவம் சில நோய்களுக்கு பயன்படுகின்றன என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது ஏனென்றால் சில வகையான நோய்களுக்கு மாற்று மருத்துவம் ஒரு சிறந்த ஒரு வழிவகை வழிமுறையாகவும் இருந்திருக்கிறது ஆனால் மாற்று மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு பார்ப்பது சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை ஒரு நிகழ்ச்சிகள் சொன்னார்கள் அதாவது ஒரு தகுதியற்ற மருத்துவர்கள் அதாவது முறையாக அங்கீகரிக்கப்படாத ஒரு இன்ஸ்டியூட் அமைப்புகளிடமிருந்து சான்றுகள் பெற்றவர்கள் இது போன்ற மருத்துவத்தில் ஈடுபடுகிற போது நோயாளிகளுக்கு பெரும் அபாயங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டுவதுடன் அப்படி ஒரு சான்றிதழ்களை பெற்ற ஒரு அறுபத்தோரு பேருக்கு மருத்துவம் செய்வதற்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மாற்று மருத்துவத்திற்கு பயிற்சி கொடுக்கிறேன் என்கிற பெயரில் முறையான அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகள் இல்லாத முறையில் பல்வேறு விதமான அமைப்புகள் உருவாகி வருகின்றன அவற்றில் பயின்றவர்களிடம் மக்களும் பெருமளவிற்கு வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அல்லது பிரச்சனை என்னவென்று சொன்னால் மாற்று மருத்துவத்தில் அனாலிசிஸ் என்பதற்கான இடம் மிக மிக குறைவு நீங்கள் நவீன மருத்துவத்தினுடைய மிக சாதகமான ஒரு விஷயமே என்ன என்று பார்த்தால் உடல் கூற்றியலே அவர்கள் நுட்பமாக ஆய்வதற்கான கருவிகள் அங்கு இருக்கின்றன ஒரு மனிதனுடைய உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பற்றி துல்லியமாக கண்டறிவதற்கான கருவிகளின் அடிப்படையில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மாற்று மருத்துவம் என்பது யூகங்களின் அடிப்படையிலும் சில பொதுவான நோய்கூறுகளின் அடிப்படையிலும் தான் அந்த மருந்துகள் வழங்கப்படுகின்றன அதுவும் நோயாளிகளினுடைய பிற பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நோயினுடைய தன்மை எந்த அளவில் இருக்கிறது வேறு நோய்களோடு அது இணை நோய்களை பற்றியெல்லாம் அது போதுமான அளவிற்கு ஒரு பார்வை இல்லாமல் இது போன்ற மாற்று மருந்துகள் கொடுக்கிற போது ச சிறிது காலத்திற்கு நோயாளி குணமடைவது போல தோன்றினால் கூட திடீரென உயிரிழப்பு அல்லது வேறு விதமான கடும் பாதிப்புகளுக்கு அவர்கள் ஆட்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் உண்மையில் அறிவியலில் நவீன மருத்துவம் கண்டடைந்த சாதனைகளை மறுத்துவிட்டு முற்றாக மாற்று மருத்துவத்திடம் சரணடைவது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று ஏனென்றால் நிறைய பேர் அப்படி அதை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையைப் போல அதை போய் சரணடைகிறார்கள் அது நிச்சயமாக எந்த விதத்திலும் அந்த நம்பிக்கை உதவாது ஒரு காலத்தில் மாற்று மருந்துகள் என்று இன்றைக்கு நாம் சொல்கிற மருந்துகள் மட்டும்தான் இருந்தன அதன் மூலமாக மனிதர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள் அந்த காலகட்டம் என்பது வேறு அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான சில நோய்கள் மட்டும் வந்தன சில குறிப்பிட்ட வகையான சிகிச்சை முறைகள் இருந்தன அந்த சிகிச்சை முறையும் கூட எல்லோருக்குமே முழுமையாக பயனளித்தது என்றும் சொல்ல முடியாது எல்லோருக்கும் கிடைத்தது என்றும் சொல்ல முடியாது இன்றைக்கு மனிதனுடைய சராசரி ஆயில் நவீன மருத்துவத்தின் மூலமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதோடு சேர்த்து நவீன வாழ்க்கை முறையின் காரணமாக பல்வேறு விதமான புதுப்புது நோய்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு உருவாகின்றன அதற்கேற்ப புதுப்புது மருந்துகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகின்றன இதை எல்லாவற்றையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் மாற்று மருந்துகளை கண்மூடித்தனமாக நம்புவது என்பது அது பலருக்கும் மிகப்பெரிய அபாயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அதாவது நீங்கள் இயற்கையான வாழ்க்கை முறை என்ற ஒன்று எங்கும் இல்லாத போது முழுக்க முழுக்க இயற்கையான மருத்துவத்தை நோக்கி செல்வது என்பது எந்த விதத்திலும் பொருத்தமாக இருக்காது என்பதுதான் நான் இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து அப்படி பார்க்கிறபோது நாம் மாற்று மருத்துவம் என்பதை நான் அதையும் நாம் அறிவியல்பூர்வமாக அணுக வேண்டும் மாற்று மருத்துவம் என்பதை ஒரு மாயையாக நாம் கொள்ள தேவையில்லை சில குறிப்பிட்ட நோய்களுக்கு அது பயன்படும் அதை முறையான மாற்று மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வழிகாட்டுதலின் தான் நாம் அதை மேற்கொள்ள வேண்டுமே தவிர கையில் கிடைக்கிற மாற்று மருந்துகளை எல்லாம் சாப்பிடுவது என்பது அது நம்முடைய ஒரு நோய்மையை மேலும் தீவிரமாக்குகிற ஒரு செயலாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்